அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கட்டாய மதமாற்றத்தை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கவும் அதற்கான விதிகளை வகுக்கவும் அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் மகாதேவன், எஸ் ஆனந்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் கல்வி நிறுவனத்தில் கட்டாய மதமாற்றம் தொடர்பாக புகார் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இதனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டுமென அவர் வாதிட்டார். இதனையடுத்து வழக்கின் விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் லலித்பூர் மாவட்டம் பாலி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் போபாலுக்கு அழைத்து சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் பெற்றோர் இதுகுறித்து பாலி காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்த நிலையில் அங்கு பணியிலிருந்த காவல் ஆய்வாளர் சிறுமியை தனியாக விசாரிக்க வேண்டும் என்று அழைத்து சென்று சிறுமியை பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேச அரசை கண்டித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அதில் சட்டம் ஒழுங்கு புல்டோசர் வாகனத்தை போன்று நசுக்கப்படுவதாகவும் காவல் நிலையங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் யாரிடம் சென்று புகார் அளிப்பது என கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை பற்றி என்றாவது உத்தரப்பிரதேச அரசு சிந்தித்துள்ளதா என வினவியுள்ள பிரியங்கா காந்தி, இதுபோன்ற நிகழ்வுகள் இனியும் நடக்காமல் இருக்க பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.